நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினுடைய மெயின் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தமிழ் ஆப்ஷனல் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். தமிழ் விருப்பத்தால் எடுக்கிறது மூலிமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதாவது அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது, இதனுடைய சவால்கள்லாம் என்னென்ன இருக்குது, இதில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம், தமிழ் விருப்பத்தாளினுடைய பாடத்திட்டம் தாள் ஒன்று தாள் இரண்டு இரண்டு பாடத்திட்டமே நம்ம பார்க்குறோம். இந்த காணொலி நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடச்சிருக்கும். தமிழ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாமா என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமே நீங்கள் வந்து பாருங்கள். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இருக்கக்கூடிய 1750 மார்க் மெயின்ஸ் மார்க்கில் 500 மார்க் வந்து ஆப்ஷனலுக்கே இருக்குது. அதனால் இது வந்து உங்களுடைய மார்க் ஸ்கோரை வந்து அதிகப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வந்து ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது வந்து வைக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் சொல்லிட்டுறேன், எப்படி ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து மொத்தம் வந்து 20 மேற்பட்ட ஆப்ஷனல் வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல என்னென்ன ஆப்ஷனெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். என்னென்ன ஆப்ஷனெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு டாப் 3 ஆப்ஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டாப் 3 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது எல்லா ஆப்ஷனலுமே நீங்கள் பாருங்கள், டாபிக் பாருங்கள். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு நிறைய ஆப்ஷனல் இருக்குது. அதிலிருந்து உங்களுக்கே தோணும் இல்லையா, இந்த பாடம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும், நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு தோணும்ல, அந்த டாபிக் வந்து ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தோணக்கூடிய அந்த டாப் 3 அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதில் எது வந்து முதல்ல ஒரு 3 மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 3 பாடம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 3 பாடத்தினுடைய சிலபஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் வந்து யூபிஎஸ்சி என்னுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனல்ஸ்லாம் வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோம். ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. இன்னொன்று ஜியாகிரஃபி எடுக்கலாம்னு நினச்சிருக்கீங்க. ஜியாகிரஃபி அதுக்கடுத்து வந்து தமிழ் ஆப்ஷனில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய இந்த காணொலி பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன், யூபிஎஸ்சினுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு 30 பேஜுக்கு மேலே போனீங்க அப்படின்னா சிலபஸ், எல்லா சிலபஸுமே கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம் சிலபஸ் இருக்கும், மெயின் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு இறுதியாக வந்து ஆப்ஷனல்னுடைய சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆப்ஷனலுமே உங்களுக்கு அதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியினுடைய சிலபஸ் டோட்டலாக நீங்கள் பாருங்கள். என்னென்னலாம் கேட்குறாங்க, இது நம்மளால் வந்து படிச்சிட முடியுமா, அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து ஜியாகிரஃபி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜியாகிரஃபியும் வந்து அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். மூணாவதாக தமிழ் விருப்ப பாடம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் விருப்ப பாடத்தினுடைய சிலபஸும் நீங்கள் பாருங்கள். அதைத்தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷனலினுடைய சிலபஸ், தமிழ் விருப்பத்தாளினுடைய சிலபஸ் மட்டும் கிடையாது, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். கோச்சிங் போகணுமா வேணாமா, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த காணொலி முடிகிறப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, ஏன் உங்களுக்கு வந்து நான் ஆப்ஷனில் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யூபிஎஸ்சியினுடைய மெயின்ஸ் இங்கே கொடுத்துருக்கு வந்து அந்த பேப்பரினுடைய டீடெயில்ஸ். யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து மொத்தம் 9 பேப்பர் நம்ம எழுதுவோம். 9 பேப்பர்ஸ் வந்து நம்ம எல்லா கேண்டிடேட்ஸுமே எழுதுவாங்க. அதில் 7 பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமன் தான். இப்போ கம்பல்சரி பேப்பர், இப்போ ஒரு 10,000 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த 10,000 பேருமே கம்பல்சரி பேப்பர் எழுதுவாங்க, எஸ்ஏ பேப்பர் எழுதுவாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 எழுதுவாங்க. அதாவது இந்த 7 தாளினுடைய கொஸ்டின் பேப்பருமே சேமாக தான் இருக்கும், எழுதக்கூடிய 10,000 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷனல் மட்டும் ஒவ்வொரு ஆளுக்குமே மாறுபடும். நீங்கள் தமிழ் ஆப்ஷனல் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் ஆப்ஷனல் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வரும். ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மட்டும்தான் வரும். அதனால் நம்மளுடைய தனித்துவத்தை வந்து நம்ம இந்த ஆப்ஷனல் சரியாக சூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து காட்ட முடியும். ஏன்னா 500 மார்க், இப்போ நீங்கள் ஒவ்வொரு தாளுக்குமே 250 மார்க் இருக்குது. இந்த 7 பேப்பர் தான் ரேங்கிங் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. அதில் கம்பல்சரி பேப்பர் விட்டுருங்க, இதுவும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, மிச்சம் 7 பேப்பர் மட்டும்தான் அவங்க ரேங்கிங்க்கு எடுத்துக்கோங்க. அந்த ரேங்கிங்கில் எடுத்துக்கிற பேப்பரில் 500 மார்க் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு 500 மார்க்குக்கு நீங்கள் படிக்கணும். அதுவுமே ஆப்ஷனல் வந்து ஓரளவு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டில் அந்த பாடத்தை வந்து நீங்கள் படிக்கணும், நல்லா கிரகிச்சுக்கணும். அதை வந்து ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு, அதுவும் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம அந்த பேப்பரில் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் என்ன எழுதுகிறோம் அந்த ஒரு 3 மணி நேரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஆப்ஷனல் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனித்திறமையை இந்த மெயின்ஸ் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாடத்தில் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து காட்ட முடியும். எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் எழுத முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் கமிஷனுடைய, ஃபினான்ஸ் கமிஷனாக என்னது, வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாருமே என்ன எழுதுவாங்க, கண்டிப்பாக ஆர்டிக்கிள்
280 எழுதுவாங்க. ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷன், எல்லாருமே அப்படி தான் எழுதணும். அதனுடைய ஃபங்க்ஷன் 80% எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே சேம் கண்டென்ட் தான் எழுதி ஆகணும், வேறு வழியே இல்லை. அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி கேள்விக்கோ, ஒரு பாலிட்டி கேள்விக்கோ, ஒரு எக்கனாமிக்ஸ் கேள்விக்கோ எல்லாருடைய பதிலுமே ஒரு 80% சேமாக தான் இருக்கும். அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட்டு 80% சேமாக தான் இருக்கும். ஆனால் எஸ்ஏலையும் இந்த எத்திக்ஸ் பேப்பர்லையும் இந்த ஆப்ஷனல்லையும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக எழுத முடியும். நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுடைய தனித்தன்மையை வந்து எங்கே காட்ட முடியும் அப்படின்னா, இந்த எஸ்ஏலையும் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 4, அதாவது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ் 4 அந்த பேப்பர்லையும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம விரும்பி எடுக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய விருப்ப பாடம், அது விருப்ப பாடம் ஆப்ஷனல்னு இருக்குது, அந்த விருப்ப பாடத்துலையும் தான் நம்ம வந்து காட்ட முடியும். அதனால் இந்த 4 தாளுக்குமே நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் நான் சொல்கிறேன். அது போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 mark உங்களுக்கு எஸ்ஏல, ஒரு 290 mark இந்த பேப்பர் 4 ஜிஎஸ் 4 ஒரு 290 mark, ஆப்ஷனலில் 500 mark, மொத்தம் 1750 mark. இந்த 1000 mark வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய தனித்திறமையினால் இந்த 1000 mark வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதில் ஆப்ஷனல் வர்றதுனால ஆப்ஷனல் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை நம்ம டெப்த்தாக படிக்கிறதுனால நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடம், இப்போ ஏதோ ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இயர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி நிறையா பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் ஆந்த்ரோபாலஜிக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன பாடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்த்து எடுக்கணுமே ஒழிய, இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது, அந்த ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அந்த பாடம் வந்து பிடிக்குமா, படிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ நம்ம தமிழ் ஆப்ஷனல் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் தமிழ் ஆப்ஷனல் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி பார்ப்போம். தமிழில் வந்து நீங்கள் விருப்பப்படமாக எடுக்கணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா எழுத தெரிஞ்சால் போதும். ஒரு பிழை இல்லாமல் உங்களுக்கு எழுத தெரியுது. அதே மாதிரி எழுத்துக்கூட்டிலாம் படிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்லா சரளமாக படிக்க முடியுது அப்படின்னாவே போதும். இப்படி இருந்தாவே போதும், நீங்கள் தமிழ் ஆப்ஷனல் தைரியமாக எடுக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல தமிழ் விருப்ப பாடம் வந்து எடுக்கிறதுக்கு நிறையா காரணங்கள், நம்ம நிறையா காரணங்கள் சொல்லலாம். பட் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில காரணங்கள் மட்டும் நான் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, முதலாவது காரணம் நான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழி. தமிழ் வந்து நமக்கு ஒரு வேற்றுமொழி கிடையாது, பிறந்ததுலேருந்து தமிழோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், தமிழோடு தான் வளர்கிறோம். அதனால் நமக்கு தமிழ் இந்த புத்தகங்கள் படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக நம்ம வந்து கிரகிச்சிக்க முடியும், நம்மளால் ஈஸியாக கிரகிச்சிக்க முடியும். என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன எண்ணத்தில் நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து கொடுக்க முடியும். அதனால் தமிழ் நம்ம தாய்மொழி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்க வேண்டியது. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம தெரியாத ஒரு இடத்த பற்றி நம்ம படிக்கணும், தெரியாத இன்சிடெண்ட் பற்றி படிக்கணும். ஆனால் தமிழில் எல்லா வார்த்தைகளுமே நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டதாக, ஏதோ ஒரு வகையில் கேள்விப்பட்டதாக தான் வந்து இருக்கும். அதனால் இதை தாய்மொழிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழை வந்து புரிந்து கொள்ளுதல் வந்து ரொம்ப வந்து எளிமையான ஒன்று தான். நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தலையெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரிலாம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஈஸியாக நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட காட்டுறேன். அதுக்கடுத்து தேர்வுகளில் வந்து சிறப்பாக விடை அளித்தலும் வந்து ரொம்ப எளிமையான காரியம். தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே அந்த தாளில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும், நம்மளுடைய எண்ணத்தை அப்படியே எழுத்தை மாற்றி நம்மளால் வந்து கொடுக்க முடியும். தாய்மொழி அப்படிங்கிற காரணத்தினால நிறைய அட்வான்டேஜ் தமிழுக்கு வந்து இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஆப்ஷனல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கு தேவையான அந்த நோட்ஸு புக்ஸ் எல்லாமே நம்ம கிடைக்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழ் ஆப்ஷனலுக்கு தேவையான புத்தகங்களும் சரி, அதுக்கு நமக்கு தேவையான அந்த குறிப்புகள் நோட்ஸும் சரி நிறையாவே இருக்குது. ஒரு ஒரு ஏதோ ஒரு இப்போ நமக்கு சிலபஸில் குறுந்தொகைன்னு இருக்குது, அதை எடுத்துக்குவோம். இப்போ குறுந்தொகை இலக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறுந்தொகைக்கு வந்து புத்தகங்கள் வந்து 100+ புலவர்கள் எழுதுனா எவ்வளவோ புக் இருக்குது, நிறையா குறுந்தொகை. குறுந்தொகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100+ புத்தகங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000+ நோட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ திருக்குறள்லாம் எடுத்தோம் அப்படின்னா 100+ மொழிகள்லையே மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள்லாம் எண்ணற்ற நூல்கள் இருக்குது, எண்ணற்ற நோட்ஸ் வந்து கிடைக்குது. அதனால் நமக்கு புத்தகங்கள் பொறுத்தோ நம்ம நோட்ஸ் பொறுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக நீங்கள் தமிழ் ஆப்ஷன் எடுக்கலாம், நிறைய அவைலபிள். எந்த புத்தக கடைக்கு போனாலும் உங்களுக்கு தமிழ் பாடநூல் புத்தகங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து தேவை, இப்போ நீங்கள் கண்டிப்பாக கோச்சிங் போகணுமா அப்படின்னா அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் கோச்சிங் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. நிறையா சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பயிற்சி மையங்கள்லையும் சரி, அரசாங்கத்தினுடைய பயிற்சி மையத்துலையும் சரி, நமக்கு தமிழ் விருப்பத்தால் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நமக்கு ஆசிரியர்களும் ஈஸியாக வந்து கிடைக்கிறாங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து கூடுதல் பலம் தான். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு கான்செப்ட், நம்ம அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு மோட்டிவேட்டடாக, நான் ஃபயராகவே இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை,
பட் நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும் 1 இயர். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு பொதுவாக 8-12 மாதம் நம்ம படிக்கிறோம். 1 இயர்கிட்ட அப்ராக்சிமேட்டாக படிக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த 1 இயருமே நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும், ஒவ்வொரு நாளுமே நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும். அப்போ மோட்டிவேட்டட் வீடியோ பார்க்குறது அதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது, அது வந்து ஒரு இயற்கை தான். நம்ம அகைன் அண்ட் அகைன் படிச்சுக்கிட்டே இருக்கோம், இதுக்குள்ளே இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அதனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்படுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போகக்கூடிய வகையில் கண்டிப்பாக தமிழ் விருப்பப்படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நூல்கள், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு புறநானூறு, மிகச்சிறந்த ஒரு வீர இலக்கியம், ஒரு வீரம் சார்ந்த பாடல்கள் வந்து புறநானூறு விட பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடல்கள் புறநானூரில் வந்து இருக்குது. அதே மாதிரி குறுந்தொகை, குறுந்தொகை படிக்கிறப்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு காதல் இலக்கியம், நல்ல குறுந்தொகை அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு நூலாக குறுந்தொகை இருக்குது. அந்த மாதிரியான நூல்கள் குறுந்தொகை வந்து நம்மளுக்கு இருக்குது. திருக்குறள், திருக்குறள் வந்து நம்ம சொல்லவே வேணாம், ஒரு 2 லைன் தான். பட் அந்த 2 லைன் கொடுக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் வேறு எந்த நூலுமே உலகத்தில் வந்து கொடுக்காது. அந்தளவுக்கான ஒரு சிறப்பான நூல்கள்லாம் நம்ம சிலபஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு திருக்குறள் புக் எடுத்து நீங்கள் 2 லைன் வந்து ரீட் பண்ணால் வந்து கண்டிப்பாக போதும். நம்ம திருக்குறளினுடைய புகழுக்கு சான்றாக எண்ணற்ற கோட்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம ஔவை பாட்டினுடைய, ஔவை மூதாட்டினுடைய ஒரு பாடல் இருக்குது. அணுவை பிளந்து எழுகடலை புகட்டி குறுக தரித்த நூல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு 2 லைன் தான், சொல்லப்போனால் ஒரு சில ஒரே ஒரு குறளை வச்சு கூட பிஹெச்டி கூட பண்ண முடியும். அந்தளவுக்கான கண்டென்ட்டு அந்த புக்கில் இருக்குது. திருக்குறள் ஒரே ஒரு குறளில் மட்டுமே இருக்குது. அந்தளவுக்கான மோட்டிவேஷன் சார்ந்த இந்த கண்ணன் பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிலபஸ் நம்ம லெட்டராக நம்ம சிலபஸ் பாடத்திட்டம் பார்க்குற பார்ப்போம், அந்தளவுக்கு மோட்டிவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கான கண்டென்ட்டு தமிழை விட ஒரு மோட்டிவேட் பண்ணுற பண்ணக்கூடிய மொழி வந்து எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் என்ன ஃபேமஸான ஸ்பீச்சாக இருக்கட்டும், இந்தியாவில் கூட இல்லை இந்தியாவுக்கு வெளியேயுமே நம்ம நாட்டினுடைய தலைவர்கள், நம்ம பிரதமராக இருந்தாலும் சரி, நம்ம மேனால் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த திரு அப்துல் கலாம் அவங்க கூட ஒரு ஐநாவில் போய் பேசினப்போ கூட அவங்க வந்து நம்மளோட இலக்கியங்கள் தான் அவங்க வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. யாதும் ஒரு, இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்தா கூட அவருடைய ஃபேமஸான ஒரு ஸ்பீச் இருக்கும். அந்த ஸ்பீச்சில் அவங்க கணியன் பூங்கோட்டன், அதாவது புறநானூறு அதுவுமே நம்ம சிலபஸில் இருக்குது. புறநானூறு நூலில் இருந்த 192வது பாடலில் ஒரு பாடல் இருக்குது. கணியன் பூங்குடனர் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க, யாதுமுறே யாவரும் கேளீர். அந்த கோட்டை வந்து அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்குமே நீங்கள் என்ன ஸ்பீச்சாக இருக்கட்டும், நம்ம சுதந்திர நாள் ஸ்பீச்சாக இருந்தாலும் என்ன ஸ்பீச்சாக இருந்தாலும் ஒரு திருக்குறள் இல்லாமல் பட்ஜெட்டில் கூட பாருங்கள், புறநானூறு ஸ்பீச் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் கோட் பண்ணியிருந்தாங்க. திருக்குறள் இல்லாமல் எந்த எக்கனாமிக் சர்வேயும் இருக்காது, எந்த பட்ஜெட்டுமே இருக்காது, எந்த தலைவர்களுடைய எந்த ஸ்பீச்சுமே இருக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒரு இன்றைக்குமே இப்போ நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் வருது. எத்தனை நாள் இருக்கும், 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கலாம் ட்ரெண்டிங்கில். 2000க்கு மேற்பட்ட ஆண்டுகள், 2000 ஆண்டாக ஒரு நூல் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா திருக்குறள் தான். இன்றைக்குமே இளைஞர்களுக்கு, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாலேயே சொல்லலாம், முக்கியமாக தமிழக இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக யாராக இருப்பான், பாரதியார், திருவள்ளுவர், விவேகானந்தர், இவங்களை தவிர வேறு ஒருத்தவங்க வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க எப்போ ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களோ அப்போலேருந்து ட்ரெண்டிங் தான். பாரதியார் எப்பயுமே இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ட்ரெண்டிங் தான். அதே மாதிரி திருவள்ளுவரும் எப்பயுமே என்ன ஃபேஷன் வந்தாலும் அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு இவங்க என்றைக்குமே ஃபேஷனாக தான் இருக்காங்க. 200 ஆண்டுகளாக ஃபேஷனான ஒரு நூலாக தான் திருக்குறள் இருக்குது, இனிமே இருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய பாடல்களை நம்ம படிக்க போகிறோம். அதனால் அது வந்து நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. மற்ற விருப்பத்தாள்களுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழ் விருப்பத்தாளுக்கு இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எது எதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது எது எதெல்லாம் வந்து நம்ம சவால்கள்லாம் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தகங்கள். இப்போ புத்தகங்கள் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை, எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை. அப்போது நமக்கு நிறையா புத்தகங்கள் இருக்குது. இப்போ குறுந்தொகை எடுத்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ குறுந்தொகையோ திருக்குறளோ எடுத்தோம் அப்படின்னா எண்ணற்ற புத்தகங்கள், 100க்கும் மேற்பட்ட புலவர்கள் எழுதிய நிறைய புத்தகங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ சரியான புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போது இந்த புத்தகம் வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு குடிமை பணி தேர்வு. இந்த தேர்வில் வந்து எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க, தமிழ் மொழி வந்து நம்ம ஒரே மாதிரி தான் எழுதுவோம், பட் இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எழுதுறோம். இது வந்து காலேஜ் எக்ஸாம் இல்லை, நம்ம ஒரு போட்டித் தேர்வு. அப்போது இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரியான புத்தகங்களை நாம் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். புத்தகம் வந்து புத்தகம் வந்து கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடத்திட்டம். பாடத்திட்டம் வந்து இது வந்து
நிறைய வந்து நம்ம மனப்பாடம் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு நான் ரொம்ப பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணலாம். அதையும் நான் எப்படின்னு சொல்கிறேன். அந்த மனப்பாடம் நிறையா பாடல்கள் நம்ம வந்து மனநம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் படிச்சுக்கிட்டே இருந்துடக்கூடாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த ஆப்ஷனலே வச்சுட்டு உட்காந்துக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆப்ஷனல் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு நல்லா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு 6 முதல் 8 மாதம் ஆகும் இந்த ஆப்ஷனல் படிக்கிறதுக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து இப்போ எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, திருக்குறள் புக் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 35 அதிகாரம் இருக்குது, இந்த 1 வாரத்தில் திருக்குறள் நான் படித்து முடிச்சிடுவேன் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் ஒரு மாதம் கூட திருக்குறள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒழுங்காக படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் மேட்ரு. எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது, குவான்டிட்டி வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு வேணால் எடுத்துக்கோங்க, என்ன பாடத்துக்கு குவான்டிட்டி டசன்ட் மேட்டர், ஒன்லி குவாலிட்டி. நம்ம எப்படி குவாலிட்டியாக படிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மேட்ரு. அதுதான் நமக்கு மைண்டில் இருக்கணும். திருக்குறள் வந்து ஒரே ஒரு அதிகாரம், நீங்கள் இறைமாட்சி மட்டுமே படிங்க, கல்வி மட்டுமே படிங்க, இல்லை கல்லாமை மட்டுமே படிங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கோ இல்லை 2-3 நாளைக்கோ அந்த இறைமாட்சி 10 குறள் ஒழுங்காக படிச்சிட்டோமா, அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டோமா, ஆன்சர் வந்து கரெக்டாக. இப்போ கல்வியினுடைய சிறப்புகளாக திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதனால் ரொம்ப உடனே 1 மாதத்துக்குள்ளேயே நான் ஆப்ஷனல் படித்து முடிச்சிட்டேன் அப்படியும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 வருஷம் படித்த உடனேக்கும் படிப்பேன், ஏன்னா இது ஒரு போட்டித் தேர்வு. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். ரொம்பவும் டைம் எடுத்துக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்கூடாது. ஒரு ப்ராப்பராக ஒரு 6-8 மாதம் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு டைம் தான். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்லாவே இந்த ஆப்ஷன் வந்து முடிச்சுக்கலாம், ஓகேவா? அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்கணும். அதுக்கடுத்து வகுப்புகள், கண்டிப்பாக கோச்சிங் போனால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இந்த டவுட் வரும். கோச்சிங் போனால் மட்டும்தான், கோச்சிங் போனால் தான் யூபிஎஸ்சியே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அது நம்ம தனியாக பார்ப்போம். இந்த ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் கோச்சிங் போகாமையும் கிளியர் பண்ண முடியும். நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சுலபமாகவே இப்போ திருக்குறள் இருக்குது அப்படின்னா இது யாருமே சொல்லி கொடுத்தலாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த குறள் இருக்குது, அந்த குறள் கண்டிப்பாக புரியாது, ஏன்னா சங்ககால வார்த்தைகளில் உள்ள பாடல்கள் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த காலத்தில் இருக்க வழக்கில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் அதில் வந்து இல்லை. அப்படிங்கிறப்ப அதனுடைய உரை படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் ஒரு பாடல் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். அதனால் ரொம்ப மெனக்கிட்டு இது வந்து பெரிய கான்செப்ட், இப்போ ஜியாகிரஃபியில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஜியோமார்ஃபாலஜியோ இல்லை ஒரு கிளைமேட்டாலஜியோ இல்லை ஓசனோகிராஃபியோ கிடையாது. இது வந்து ஒரு நம்ம பழக்கப்படுத்தின ஒரு நார்மல் கருத்துக்கள் தான், ஓகேங்களா? நம்ம கேள்விப்பட்ட நம்ம தாய்மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். இது வந்து யாரோ சொல்லி கொடுத்து தான் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. நம்ம இங்கே தான் வளர்ந்துருக்கோம், தமிழர்களாக இருக்கோம். அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து ஜியு போகிறாரு, அவர் தமிழர், பிறப்பால் தமிழர் இல்லை, வேற ஒரு நாட்டுக்காரர் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தமிழ் மொழி கற்றுக்கிறாரு. தமிழ் உரைநடையினுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டோடி நொபிலி அப்படிங்கிறவர் தான். இந்த இப்போ நான் சொன்ன இந்த பேர் கூட ஹிஸ்ட்ரி புக்கில் கூட இருக்கும். 11th ஹிஸ்ட்ரி புக்கில் ஐரோப்பியர் வருகை அப்படின்ற 16வது பாடத்தில் கூட இது வந்து போட்டிருப்பாங்க, அந்த போர்ச்சுகீசியர்கள் வருகை அப்படின்னு. நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப பார்ப்போம், நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் படித்தாலும் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் உரைநடையினுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டோடி நொபிலி. அவருமே வந்து தமிழரா இல்லை, அவர் ஒரு போர்ச்சுகீசியர், ஓகேங்களா? போர்ச்சுகீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க, தமிழ் மேலே ஒரு பற்று ஏற்படுது, தமிழ் மொழி படிக்கிறாங்க, புலமை ஏற்படுது. அப்போது ஒரு வெளிநாட்டுக்காரரே யாரோட உதவி இல்லாமல் தானாக படித்து, அதுவும் சங்க இலக்கியங்களில் படித்து அவங்களால வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஏன் பண்ண முடியாது? ஏன் கோச்சிங் போனால் மட்டும்தான் ஆப்ஷன் வந்து கிளியர் பண்ண முடியும், ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு நார்மல் பர்சன் முடியாது, நடக்காது, ஆகாது அப்படின்னு சொல்லலாம். சிவில் சர்வீஸ் இந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு எய்ம் வச்சா நம்ம வந்து எதுவுமே முடியாது. அதாவது முடியாத காரியங்களும் உலகத்தில் இருக்குது, அதை நான் சொல்லலை. பட் இதெல்லாம் முடியக்கூடிய காரியம்தான். இதையே போயிட்டு முடியாது, கண்டிப்பாக கோச்சிங் போனால் தான் முடியும், இல்லைனா முடியாது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. இது வரைக்கும் யாருமே முடிக்கலையா, சரி ஓகே, இது வரைக்கும் யாருமே தமிழ் ஆப்ஷனில் வந்து ஓனாக படித்ததுலனே வச்சுக்கோ, நீ நம்ம படிப்போம், நம்ம படித்து முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் சொல்லலாம் இல்லை, கண்டிப்பாக பாசிபிள் அப்படின்னு ட்ரை பண்ணாமையே கோச்சிங் போய் தான் ஆகணும். ஒரு 30,000-40,000 நான் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல, பட் எல்லாருக்குமே தேவையில்லை. தன்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக வந்து தமிழ் மொழி வந்து படிக்க முடியும். சரி, அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே வச்சுப்போம், அப்படி சப்போஸ் இப்போ ஒன்றுமே தெரியல நான் போகணும் அப்படின்னா நல்லா விசாரித்து ஒரு நல்ல ஒரு அகாடமியாக போங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய மணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு அகாடமியில் ஆப்ஷனல் படிக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு அகாடமி போகிறது அந்த மாதிரி போகாமல் நல்லா விசாரித்து, ஆல்ரெடி நீங்கள் போகணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, சப்போஸ் போகிறீங்க அப்படின்னு நல்லா விசாரித்து மணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக வந்து நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள், ஓகே?
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நான் சொன்னபடி ஒரு பாடல் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை, அது எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனப்பாடம் பண்ணுறது எவ்வளோ சுலபம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து அதாவது சொந்தமாக படிக்கணும் அப்படின்னா நீங்களாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறையா ஆன்லைனில் வந்து சோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக. இந்த யூபிஎஸ்சி தமிழில் என்னென்னா, நான் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன், பட் இனிமேல் நான் வந்து ஓரளவு ஸ்பீடாக நிறையா வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக குறிப்பாக தமிழ் ஆப்ஷனலுக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த பாடல் வந்து நம்ம பார்ப்போம். இந்த பாடல் வந்து இப்போ நான் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு எதுவுமே எப்படி புரியுதுன்னு பாருங்கள். இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த பாடல் வந்து மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் இந்த பாடல் வந்து ரீட் பண்ணுறேன். செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை கடல் தொடி சேயை குன்றம் குருதி பூவின் குலைக்காந்தட்டு. இதுதான் பாடல். மறுபடி நான் ஒரு முறை ரீட் பண்ணுறேன். செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை கடல் தொடி சேயை குன்றம் குருதிப்பூவின் குலைக்காந்தட்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட ஒரு 2 நிமிஷம் நீங்கள் படித்து பாருங்கள். மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம், கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளில் இந்த ஒரு வார்த்தை தேய்த்த அப்படின்ருக்கு, யானைன்றிருக்கு, குன்றம்ன்றிருக்கு, இந்த ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த பூ அப்படின்ற இந்த வார்த்தை, இந்த 4-5 வார்த்தை தான் இருக்குது. இந்த பாடலை வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். அதாவது தலைவன் ஒருத்தன் இருக்கான். தலைவன் வந்து ஒருத்தையை வந்து விரும்புகிறான். அதாவது குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த பேர் இந்த இப்போ உதாரணத்துக்கு ஏபி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, இப்போ ஏபிசி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தலைவன், தலைவி, தோழி இப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து இதனுடைய இலக்கணம். ஓகேங்களா, இப்போ தலைவன் இருக்கான். தலைவன் வந்து தலைவிக்கிட்ட ஒரு கிஃப்ட்டு, அவன் வந்து கிஃப்ட்டாக வந்து பூ வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். தலைவி அவனால் பார்க்க முடில, தோழி தான் இருக்கா. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தோழிக்கிட்ட, அதாவது தலைவியினோட தோழி, அந்த தலைவியினுடைய தோழிக்கிட்ட அவன் வந்து அந்த பூவை கொடுத்து, என்னோடய நான் உனக்கு பூ கொடுக்குறேன், இந்த பூவை போய் என் தலைவியிட்ட வந்து கொடு அப்படின்னு தலைவன் வந்து சொல்கிறான். அப்போ இந்த தோழி வந்து தலைவனுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறான். அதுதான் இந்த பாடல். இந்த தோழி வந்து அதாவது தலைவியினுடைய ஃப்ரெண்டு, தலைவி அதாவது இவன் லவ் பண்ணுறான் இல்லைங்களா, அவளோட ஃப்ரெண்டு அவள் வந்து இவனுக்கு சொல்கிறாள். அதுதான் இந்த பாடல். இது வந்து தோழி கையுறை மறுத்தது. என்னென்னா தலைவன் வந்து அவனுடைய தலைவியை கொடுக்க சொல்லி அந்த பூ வந்து கொடுக்குறான் கிஃப்டாக. அந்த பூ, அந்த செங்காந்தல் பூ, அந்த பூவை வந்து கொடுக்குறான். அந்த பூவை என்ன சொல்கிறா அப்படின்னா, வேணாம் அப்படின்னு மறுக்கிறான். இல்லை, உன்னோட பூ, உன்னோட கிஃப்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா, திப்புத்தோழர் அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இந்த பாடல் செங்களம் அன்பனா, செங்களம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த களம் அப்படிங்கிறது இப்போ கூட நம்ம கேள்விப்படுவோம், போர்க்களம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த களம் தான். அப்போ ஒரு களம் என்பது ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னா, செம்மையாக இருக்குது. எப்போ ஒரு நிலப்பரப்பு, அதாவது நிறைய போர் நடந்துகிட்டு இருக்குது, அந்த போர் வீரர்களுடைய ரத்தம்லாம் அப்படியே ரத்தம் கிடக்குது. அந்த அந்த களம் பூராமே அப்படியே ரத்தமாக இருக்குது, அதனால் செங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போர்க்களம் முழுவதும் செம்மையாக இருப்பதனால் செங்களம். படக்கொன்று அவுணர் தேய்த்த, அவுணர் அப்படின்னா அசுரர் அப்படின்னு அர்த்தம். அசுரர்களை தான் இங்கே வந்து அவுணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவுணர்களை வந்து முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முருகக்கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே தேய்ச்சிடுறாரு, அப்படியே நசுக்கிடுறாரு அவங்கள. அந்த வரக்கூடிய அந்த எதிரி படை வீரர்கள் என்ன பண்ணுறாருன்னா, முருகன் வந்து அப்படியே நசுக்கி விடுறாரு அவுணர்களை. அந்த அசுரர்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே தேய்ச்சிடுறாரு. அதுக்கடுத்து செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை. செங்கோல் என்பது முருகப்பெருமான் அவர் கையில் இருக்கக்கூடிய, இறைவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கோலம் வந்து அப்படியே செந்நிறமாக இருக்கிறது. இந்த செங்களம் அப்படின்னாலும் அந்த சிவப்பு தான். அந்த செங்கு அப்படின்னு இருக்குங்களா, அந்த செம்மை என்பது அந்த சிவப்பை தான் குறிக்கிது. அந்த செங்கோல் என்பது அந்த கோலம் வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா அவர் அசுரர்களை வந்து அதை தாக்குறது மூலிமா அவருடைய ரத்தம் படிந்து அது வந்து சிவப்பு கலராக செம்மையாக வந்து இருக்கிறது. செங்கோட்டி யானை, அந்த கோட்டி அப்படின்னா வந்து தந்தம் நடத்தும், தந்தத்தை தான் நம்ம வந்து கோட்டின்னு சொல்கிறோம். அந்த யானையினுடைய தந்தம், அந்த யானையினுடைய தந்தமும் அந்த சிவப்பு கலரில் அந்த செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த யானையும் அசுரர்களை வந்து குத்தி கிழிக்குது. அவருங்களை போயிட்டு அந்த அசுரர்களை வந்து அது வந்து தந்தத்தினால் வந்து குத்துது. அது மூலிமா அந்த யானையினுடைய தந்தமும் செம்மையாக மாறுகிறது. எனவே செங்கோட்டி யானை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடல் தொடி சேயை குன்றம், அந்த கடல் அப்படின்னா அந்த வீர கடல். ஆண்கள், சங்ககாலத்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து கடல் வந்து அணிந்திருப்பாங்க. இப்போயுமே நம்ம இறைவன் அனுமர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அனுமரனுடைய காலில் வந்து நீங்கள் நம்ம வந்து இப்போவுமே கடல் வந்து பார்க்க முடியும். அவருடைய அனுமர்னுடைய படம் இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலில் வந்து கடல் வந்து அணிந்திருப்பார். எனவே முருகன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கடலையும் தொடி என்கிற ஆபரணத்தையும் அணிந்திருக்கக்கூடிய சேயை குன்றம், அந்த சேயை என்பது முருகக்கடவுளை, முருகப்பெருமானை வந்து குறிக்கிறது. அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய எங்கள் மலையிலேயே குருதிப்பூவின் குலைக்காந்தட்டு, அந்த முருகப்பெருமான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மலையிலேயே வந்து அந்த குருதிப்பூ, அந்த செங்காந்தல் பூ வந்து நிறையா இருக்குது, உன்னோட பூ வந்து வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
இது இந்த இதை காரணமாக சொல்லி தலைவி வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ தான் இந்த பாடல். செங்களம் என்பது அந்த போர்க்களம், போர்க்களம் வந்து செம்மையாக அந்த போர்க்களம் இருக்கிறது. அவுணர்கள் என்பது அசுரர்கள், அசுரர்களை அதாவது செம்மையான போர்க்களத்தில் அசுரர்களை தேய்த்த, கையில் வந்து செம்மையான கோலை வைத்திருக்கக்கூடிய, அந்த யானையினுடைய தந்தமும் சிவப்பாக இருக்குது, அப்படிப்பட்ட யானையை வைத்திருக்கக்கூடிய, கால்களில் கடல்களை அணிந்திருக்கக்கூடிய, தொடியை அணிந்திருக்கக்கூடிய, முருகப்பெருமான் வாழக்கூடிய இந்த மலையிலேயே நிறையா செங்காந்தல் பூ இருக்குது, எனவே உன்னோட பூ வந்து வேணாம் அப்படின்னு இவ வந்து வேணான்னு சொல்கிறான். தோழி வந்து கையுறை, கையுறை என்பது அந்த பரிசல்னு சொல்லலாம், அந்த பரிசில் வேணாம் அப்படின்னு வருது. இப்போ நான் உங்களுக்கு இந்த பாடலினுடைய விளக்கமும் சொல்லிட்டேன், பாடலும் உங்களுக்கு ரெண்டு முறை வந்து வாசித்து காட்டிட்டேன். இப்போ நீங்கள் இந்த பாடலில் வந்து படித்து பாருங்களேன், ஈஸியாக மனப்பாடமாகும். ஒரு விஷயம் என்னென்னே தெரியாமல் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாடல், ஒரு சாம்பிளுக்கு ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்கேன். இதுவுமே நான் பாடமாக எடுத்திருக்கேன். நீங்கள் தமிழ் ஆப்ஷனல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வகுப்புகள்லாம் நீங்கள் பாருங்கள், நான் யூடியூப்லேயே ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எனவே இந்த பாடல் இப்போ நீங்கள் வந்து இந்த பாடல் படித்து பாருங்கள். செங்களம் படக்கொன்று அவுணர்களை தேய்த்த, செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை, கடல் தொடி சேயை குன்றம், குருதி பூவின் குலைக்காந்தட்டை. ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த பாடலை வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். இவ்வளோ தான், நம்ம எப்படி படிக்கிறோங்கிறது தான் மேட்ரு. இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா பாடல்களையும் மனப்பாடம் பண்ணிடலாம். அதனால் மனப்பாடம் பண்ணணும், என்னமோ இது ரொம்ப நடக்காத காரியம் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து கற்பனை பண்ணிட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து யாருமே பாஸ் பண்ணாத எக்ஸாம்லாம் இல்லை. வருஷம் வருஷம் 1000 இப்போ வந்து வேகன்சி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஒரு 700-800 பேர் தான் இப்போ வேகன்ட் இது பண்ணுறாங்க, ரெக்வயர் பண்ணுறாங்க. பட் பொதுவாக சொன்னோம் அப்படின்னா ஒரு 800-1000 பேர் வருஷம் வருஷம் வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் யாருமே நான் ஆல்ரெடி சொன்னபடி ஒரு விஷயத்தை வந்து யாருமே பண்ணலை அப்படின்னாவே சரி இது யாருமே பண்ணலை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இப்போ இந்த விஷயம் வந்து அதான் வருஷம் வருஷம் 1000 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்களே, அதனால் இது ஒன்றும் யாரும் பண்ணாத விஷயம் இல்லை, பண்ண முடியாத, அதாவது டஃப்பு தான். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஆக முடியும் அப்படி சொல்லவும் இல்லை, டஃப்பு தான், ஆனால் முடியாதுன்னு கிடையாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் பார்ப்போம். இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த சிலபஸில் நான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல மேலோட்டமாக, ஏன்னா இப்போ நீங்கள் இது எடுக்கலாமா வேணாமா தானே நீங்கள் இப்போது நினச்சிருந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, அதனால் மேலோட்டமாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்களும் நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மிச்சதெல்லாம் சும்மா மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன டாப்பிக்லாம் படிக்க போகிறோம், இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவாக இருக்கிறதுனால நீங்கள் அதான் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, தமிழ் ஆப்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் படிப்போம், இது இதெல்லாம் வரும், இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ நான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொல்கிறேன். இதில் வந்து ரெண்டு தாள்கள் இருக்குது, தமிழ் மொழியில் ரெண்டு தாள், எல்லா ஆப்ஷனில் ரெண்டு தாள் இருக்க மாதிரி இதில் வந்து ஆப்ஷனல் பேப்பர் ஒன், தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் ஒன்று இருக்கும், தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் டூ இருக்கும். ஓகேவா, இப்போது பேப்பர் ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன்னில் வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 3 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு இருக்கும். இப்போ நாம் பேப்பர் ஒன் பார்க்கலாம். பேப்பர் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ அதாவது பகுதி ஆன் இருக்குங்களா, அதை வந்து நான் பார்ட் ஏன்னு எழுதுகிறேன் ஆங்கிலத்தில், நீங்கள் ஆ ஆ அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. பார்ட் ஏ இருக்குது, அதுக்கடுத்து பார்ட் பி இருக்குது. ஓகேவா, இந்த பார்ட் ஏ கீழே 3 செக்ஷன் இருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. அதே மாதிரி பார்ட் பிலையும் 3 செக்ஷன், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. மொத்தம் ஒரு தாளில் 2 பகுதிகள் இருக்கும், உள்ளே வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் தாள் ரெண்டுக்கும் 2 பார்ட் இருக்கும், ஒவ்வொரு பாட்டு கீழே. இப்போ பார்ட் ஏ அப்படின்னு இருக்குன்னா பார்ட் ஏ கீழே 3 செக்ஷன், செக்ஷன் ஏ அப்படின்னு ஒரு சில தலைப்புகள் இருக்கும், செக்ஷன் ஏன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து செக்ஷன் பி, அதுக்கு கீழே ஒரு சில தலைப்புகள் படிப்போம், அதுக்கடுத்து செக்ஷன் சி, அதுக்கு கீழே ஒரு சில தலைப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி செக்ஷன் பிலையும் 3 தலைப்புகள் இருக்கும். இதே மாதிரி தான் பேப்பர் ஒன்றுக்கும் இதே மாதிரி, இதே மெத்தட் தான் பேப்பர் டூக்கும் இதே மெத்தட் தான், இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சிலபஸ் என்னென்னலாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பகுதி ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் ஓவர்வியூ சொல்லிடுறேன். தமிழ் மொழி தாள் 1, தாள் 2 ரெண்டுமே இருக்குங்களா. இப்போ தமிழ் மொழி தாள் 1 நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னா தமிழ் மொழியை பற்றி நம்ம ஃபுல்லாக படிப்போம். தமிழ் மொழியினுடைய இதனுடைய வரலாறு, திராவிட மொழிகளில் வந்து தமிழ் மொழி வந்து என்ன மாதிரி இடத்துல இருக்குது, தமிழ் மொழியுடைய சிறப்புகள், இதனுடைய இதழியல் கலை, இதனுடைய ஒப்பியல் இலக்கணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம திரைப்படக்கலை போன்றவையெல்லாம், அதாவது தமிழ் மொழியினுடைய அந்த வரலாறு சார்ந்த ஒரு ஆய்வு மாதிரி இந்த தாள் 1 வந்து இருக்கும். ஓகேங்களா, தாள் 2
தமிழ் விருப்பத்தால் ரெண்டு என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய படைப்புகள் எல்லாமே இருக்கும். அறநூல்களான திருக்குறள் இருக்கும், குறுந்தொகை இருக்கும், புறநானூறு இருக்கும், சிலப்பதிகாரம் இதில் இருக்கக்கூடிய மதுரை காண்டம் இருக்குது, கம்பராமாயணம் இருக்கும், அதுக்கடுத்து புதினங்கள் இருக்கும், சிறுகதைகள் இருக்கும், உரைநடைகள் இருக்கும். இந்த மாதிரியான தமிழ் மொழியில் அமைந்த படைப்புகள் தாள் இரண்டுலையும், தமிழ் மொழியினுடைய வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள் தாள் ஒன்றுலையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஓவர்வியூ. ஓகே, இப்போ நம்ம டீப்பாக வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல பகுதி ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய வரலாறு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன படிக்கணும் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதன்மையான இது வந்து நான் ரீடு தான் பண்ணுறேன், ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தமிழ் முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு படிக்கணும். இந்திய மொழி குடும்பங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இந்திய மொழிகளுக்கிடையே பொதுநிலையிலும் சிறப்பாக திராவிட மொழிகளுக்கு இடையிலேயும் தமிழ் மொழி பெறக்கூடிய இடம், அதாவது பொதுவான மொழி குடும்பத்துலேயும் சரி திராவிட மொழிகளுக்கு இடையிலையும் சரி தமிழ் மொழியினுடைய சிறப்பு, அதனுடைய சிறப்பு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேவா, திராவிட மொழிகளினுடைய வகைப்பாடு, திராவிட மொழிகளினுடைய வகைப்பாடு என்னென்ன அப்படின்னு படிக்கணும். அவை பரவியுள்ள தன்மை, இந்த டாபிக் நாம் படிக்கணும். அடுத்து சங்ககால தமிழ் நாம் படிக்கணும், இடைக்கால தமிழ் படிக்கணும், பல்லவர் காலம் அதாவது இந்த ஆறாம் நூற்றாண்டு அந்த அதுக்கு பிற்பட்ட காலம் சோழர்களுக்கு முன்னாடி, அந்த பல்லவர் காலத்தினுடைய தமிழ் மொழியினுடைய அமைப்பு மட்டும் கேட்டிருக்காங்க, அது மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு தமிழில் இருக்கக்கூடிய வினை, பெயரடை, வினையடை, கால இடைநிலைகள், வேற்றுமை உறுப்புகள் ஆகியவற்றினுடைய போக்கு பற்றிய வரலாறு நோக்கிலான ஆய்வு, அதாவது மேலோட்டமாக படிக்கக்கூடாது, ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு வரலாற்று நோக்கிலான ஒரு ஆய்வு நமக்கு கொஞ்சம் டீப்பாக இந்த டாபிக்ஸ்லாம் வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா, பிற மொழிகளிலிருந்து தமிழ் கடன்பட்ட சொற்கள், அதாவது தமிழ் வேறு மொழியினுடைய சொற்கள் தமிழை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், அந்த சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த தலைப்பு கீழே படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் வழங்கும் சமூக வட்டார கிளை மொழிகள்லாம் என்னென்ன நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பேச்சு தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்குமான வேறுபாடு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பகுதி இரண்டு வந்தோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாறு. அப்போ தமிழ் மொழியினுடைய வரலாறு பார்த்தா, இப்போ தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாறு, தொல்காப்பியம் சார்ந்த விஷயங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், சங்க இலக்கியங்கள் சார்ந்த செய்திகள், அதுக்கடுத்து அகம் புறம் என்னும் பாகுபாடு, அகம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அகம் என்பது அன்பை அதாவது காதலை சொல்லக்கூடியது, புறம் என்பது அதை அல்லாத அகம் அல்லாத விஷயங்கள், அதாவது வீரம் சார்ந்த, பொதுவாக சொல்லப்போம் அப்படின்னா வீரம் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது புறம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அகம் புறம் சார்ந்த பாகுபாடை நம்ம படிக்கணும். அதுக்கடுத்து சங்க இலக்கியத்தின் சமய பொதுமை போக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அற இலக்கியங்களினுடைய வளர்ச்சி, இப்போ நம்ம திருக்குறள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற இலக்கியம் தான், அந்த அற இலக்கியங்களினுடைய வளர்ச்சி வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம ஐம்பருங்காப்பியங்களில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல்களினுடைய சிற விஷயங்களை நம்ம விளக்கங்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பகுதி மூணில் வந்தோம் அப்படின்னா, பக்தி இலக்கியங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பக்தி இலக்கியங்களில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆழ்வார்களினுடைய பாடல்களில் நாயகன் நாயகி பாவம் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நாயகன் நாயகி பாவம் என்பது ஆழ்வார்கள் வந்து தன்னை ஒரு பெண்ணாக, அவர்களை வந்து ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு, இறைவனை வந்து ஆணாக நினைத்து கொண்டு பாடக்கூடிய பாடல்கள் வந்து நம்ம நாயகன் நாயகி பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாசுரங்கள் அந்த பாடல்களை நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சீற்றிலக்கிய வகைகளான தூது, உலா, பரணி, குறவஞ்சி போன்ற வெற்றினுடைய செய்திகள், அதன் பற்றிய குறிப்புகள் நாம் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து இக்கால தமிழ் இலக்கியங்களில் வந்து வளர்ச்சிக்கான காரணிகள் என்னென்ன இருக்குது, நாவல்கள், சிறுகவிதை, சிறுகதை, அதுக்கடுத்து புதுக்கவிதை, புதுமை படைப்புகள், அதனுடைய ஆக்கத்தில் வந்து வேறுபட்ட அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பிரிவு ஆக்கு வந்துட்டோம். பிரிவு ஆ அதாவது பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா, அதில் செக்ஷன் ஒன் பார்ட் ஒன் வந்து தமிழியலின் அண்மைக்கால போக்குங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது திறனாய்வு கலை, அதாவது திறனாய்வு அணுகுமுறைகள் பற்றி படிப்போம். சமூகவியல் பற்றி நாம் படிப்போம். உளவியல் சைக்காலஜி பற்றி படிப்போம். வரலாற்றியல் ஹிஸ்டாரிக்காக நம்ம படிப்போம். மற்றும் அறவியல் அதாவது மாரலிஸ்டிக்காக நம்ம வந்து படிப்போம். திறனாய்வின் பயன்பாடு, பல வகை இலக்கிய யுக்திகள் பற்றி படிப்போம். உள்ளுரை, இறைச்சி, தொன்மம், ஒட்டுருவகம், அங்கதம், மெய்ப்பாடு, படிமம், குறியீடு, இருண்மை போன்றவை பற்றியும், ஒப்பிலக்கிய கருத்தாக்கம், ஒப்பிலக்கிய கொள்கைகள் பற்றியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பகுதி ரெண்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற இலக்கியங்கள் பற்றி இந்த தலைப்பு கீழே படிக்கிற மாதிரி இருக்கும். கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், சமூகவியல் பார்வையில் வந்து நாட்டார் வழக்காற்றில் மொழிபெயர்ப்பினுடைய பயன்கள் என்னென்ன, அந்த மாதிரியான செய்திகள் படிக்கிற மாதிரி இருக்கும். மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியங்கள் அவை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்
அதாவது இது வந்து இதழியல் கலை, தமிழ் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இதழியல், இதை வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து திருத்திக்கோங்க, இதழில் இல்லை இதழியல், இதழியல் இதழியல் கலை இல்லைனா இதழியல் வளர்ச்சி. ஓகே, அது வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பகுதி மூணு, பகுதிக்கு மூணு வந்தோம் அப்படின்னா தமிழர்களின் பண்பாட்டு வரலாறு படிக்கிற மாதிரி இருக்கும். காதல், போர் பற்றிய கருத்தாக்கம், அறக்கோட்பாடுகள், தொல் தமிழர்களினுடைய போரியல் அறநெறிகள், போருக்கு கூட நிறைய அறநெறிகள்லாம் நம்ம தமிழர்கள் வந்து நம்ம இருந்துச்சு, அதை பற்றின விஷயங்களும் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இருந்த பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தமிழர்களுடைய நம்பிக்கைகள், சடங்குகள், ஐந்திணைகள், ஐந்திணைகள் அப்படின்னா எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஐந்திணைகள் காட்டும் வழிபாட்டு முறைகள் கொடுத்துருக்காங்க. ஐந்திணைகள் என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்றவை தான் நம்ம ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஐந்திணைகள் பற்றிய அவைகள் காட்டக்கூடிய வழிபாட்டு முறைகள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சங்கம் அறிவிய இலக்கியங்களில் புலப்படக்கூடிய பண்பாட்டு மாற்றங்கள் நம்ம படிக்கிறோம். இடைக்காலத்தில் ஏற்பட்ட பண்பாட்டு கலப்புகள், சமணம் மற்றும் பௌத்தம் போன்ற விஷயங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கலை மற்றும் கட்டடக்கலையில் ஏற்பட்ட வளர்ச்சி, பல்லவர் காலம், பிற்பால சோழர் காலம், அதுக்கடுத்து நாயக்கர்கள் காலம், நாயக்கர்கள் காலம் அப்படிங்கிறது நம்ம இதில் கூட படிப்போம், ஹிஸ்ட்ரியில் கூட படிப்போம் இல்லைங்களா, இங்கேயும் படிப்போம், செஞ்சி தஞ்சா செஞ்சி படிப்போம், செஞ்சி தஞ்சாவூர் தஞ்சாவூர் அதுக்கடுத்து வந்து நம்ம மதுரை, இவை அதாவது நாயக்கர்கள் காலம் இந்த பகுதி ஆண்டப்பட்ட அந்த காலங்களில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பல்வேறு அரசியல், சமூக, சமய பண்பாட்டு இயக்கங்கள், அதுக்கடுத்து தமிழ் சமூகத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள், இக்கால தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு மாற்றத்தில் வெகுஷன ஊடகங்களின் பங்கு, ஊடகவியலும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு. இதோட வந்து பேப்பர் ஒன், தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் ஒன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் பேப்பர் ஒனில் கேட்பாங்க, இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் ஒனில் வரும். இப்போ நாம் தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் டூ வந்து நாம் பார்க்க இருக்கோம். இதில் வந்து பிரிவு ஆ பார்க்க இருக்கோம். இதில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள், முதல்ல வந்து பாட்டு ஒன்றில் பகுதி ஒன்றில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, பழந்தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களான குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை என்று சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காதல் இலக்கியம், மிகச்சிறந்த காதல் இலக்கியம் குறுந்தொகை. குறுந்தொகை இலக்கியத்தில் குறுந்தொகை என்பது குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம பிரிப்போம். 400 பாடல்களை உள்ளடக்கிய நூல், கடவுள் வாழ்த்தோடு சேர்த்தோம் அப்படின்னா 401 பாடல்களை உள்ளது. இந்த 400 பாடல்கள் கொண்ட குறுந்தொகையில் 400 பாடலுமே நம்ம படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஃபஸ்ட்டு 25 பாடல் தான், 25 பாடலில் இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த 25 பாடல் மட்டும் படித்தா போதும், குறுந்தொகை பற்றிய செய்திகளும் பேசிக் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1-லிருந்து 25 பாடல்கள் வரைக்கான இதை மட்டும் பார்த்துட்டா போதும். நான் கூட உங்களுக்கு குறுந்தொகை வீடியோலாம் நம்ம யூபிஎஸ்சி தமிழ் சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதை தமிழ் ஆப்ஷனில் தான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம யூபிஎஸ்சி தமிழ் சேனலோடய நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் தமிழ் ஆப்ஷனில் வந்து என் கூடவே சேர்ந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, எனவே நம்ம முதல்ல குறுந்தொகை இலக்கியம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து புறநானூறு, புறநானூறும் என்பது புறம் கூட்டல் 400 என்று பிரித்து எழுத முடியும் அந்த நூலை வந்து. ஸோ புறம் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் புறநானூறு என்கிற இந்த பாடல். இந்த 400 பாடல்களுமே நம்ம படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. 182-200 வரைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த பாடல்கள் மட்டுமே படித்தா போதும், சிலபஸில் கண்ணை மூடிட்டு இதை மட்டும் படிங்க, புறநானூறினுடைய பேசிக்கு. அதுக்கடுத்து 182 பாடலிலிருந்து 200 பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த 200 பாடல்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய கல்வியினுடைய சிறப்புகள், வீரம் சார்ந்த சிறப்புகள், நம்ம மோஸ்ட்லி தமிழர்கள் வந்து நம்ம கோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாசகம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் போன்ற பாடல்கள் எல்லாமே கூட இந்த புறநானூரில் வந்து இருக்குது. புறநானூறு நம்ம படிக்கிறோம். அதுக்கடுத்து திருக்குறளினுடைய பொருட்பால், முக்கியமாக பாலிடிக்ஸ் கூட இல்லை, பாலிட்டி அரசியல் சொல்லித்தரக்கூடிய ஒரு அதிகாரம் தான் நமக்கு பாலிட்டி. எப்படி ஒரு அரசாங்கம் செயல்படணும், அரசன் எப்படி செயல்படணும், மந்திரி எப்படி செயல்படணும், எப்படி நம்ம நாட்டை வந்து கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் மன்னன் பண்ணணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அரசியலும் அமைச்சியிலும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு நூல், உலகத்திலே வந்து மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள். இதில் வந்து நமக்கு அரசியலும் அமைச்சியலும் கொடுத்துருக்காங்க. அதாவது இறைமாட்சி, இங்கே நான் கொடுக்கலை, இங்கே நான் இதில் ஸ்லைடில் நான் இது நோட் பண்ணிக்கோங்க. இறைமாட்சியிலிருந்து அவை அஞ்சாமை என்ற அதிகாரம், அவை அஞ்சாமை இந்த அதிகாரம் வரைக்கும் படித்தா போதும். அதாவது 39 நினைக்கிறேன் இந்த அதிகாரம் இறைமாட்சி, அதிலிருந்து நீங்கள் 73 அவை அஞ்சாமை இது வரைக்கும் படித்தாவே போதும். இறைமாட்சியிலேருந்து அவை அஞ்சாமை வரைக்கும் தான் சிலபஸ் திருக்குறள் இருக்குது, திருக்குறள் சிலபஸ் இவ்வளோ தான் இருக்குது. இது இந்த குறள் மட்டும், திருக்குறள் நூலினுடைய பேசிக், நம்ம திருவள்ளுவர் பற்றிய பேசிக் படிச்சுட்டு இந்த பாடல்கள் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா போதும், இந்த டாப்பிக்கில் கூடிய எல்லா கேள்வியும் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும்.
அடுத்து பகுதி ரெண்டு வந்தோம் அப்படின்னா காப்பியங்கள். காப்பியங்களில் நமக்கு இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம். முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் நமக்கு இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் எல்லா காண்டமும் படிக்கணும் அப்படின்னா தேவையில்லை. மதுரை காண்டம் மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. மதுரை காண்டம் மட்டும் படித்தா போதும். மதுரை காண்டத்தை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. மதுரை காண்டத்துலேருந்து மட்டும்தான் கேள்வி வந்து வரும். அடுத்து கம்பராமாயணம். கம்பராமாயணமும் கம்பராமாயணத்தில் நமக்கு கும்பகர்ணன் வதைப்படலம் மட்டும்தான் இருக்குது. இதுவுமே ஒரு மிகச்சிறந்த நூல். கும்பகர்ணன் இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதுவும் தான். இதுவுமே ஒரு நல்ல மோட்டிவேஷன் தரக்கூடிய கும்பகர்ணனுடைய பண்பு நலன்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வியக்கும் வகையில் தான் இருக்கும் இருக்குது. எனவே கம்பராமாயணம் ஒரு மிகச்சிறந்த நூல். கம்பராமாயணமும் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுதிக்கு மூணு செக்ஷன் 3 வந்தோம். பார்ட் 7 செக்ஷன்ஸ் சி வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியங்களில் திருவாசகம். திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் மட்டும் படித்தா போதும். கடையவனே அப்படின்னு தொடங்கக்கூடிய கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலிலிருந்து கடையவனேங்கிற சொல்லோட தான் முடியுமே. அந்த 50 பாடல் இருக்குது இதில் எண்ணிக்கை கொடுக்கல. 50 பாடல்கள் இருக்குது திருவாசகத்தில். மாணிக்க வாசகர் அவரால் எழுதப்பட்ட திருவாசகம். இந்த திருவாசகத்தில் வந்து அந்த 50 பாடல்கள் மட்டும், இந்த நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிற நீத்தல் விண்ணப்பம் தனியாகவே புக் கிடைக்கும், அந்த புக்கை நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். நீத்தல் விண்ணப்பம் மட்டும் படித்தா போதும். இதில் இருந்து மட்டும்தான் வந்து நமக்கு கேள்வி வந்து வரும். அதுக்கடுத்து திருப்பாவை. ஆண்டாள் நாச்சியார் எழுதுனா திருப்பாவை. திருப்பாவையில் 30 பாசுரங்கள் இருக்குது. அந்த 30 பாசுரங்கள் மட்டுமே படித்தா போதும். 30 பாசுரங்கள் இருக்குது, அந்த 30 மட்டும்தான் கேள்வி வரும். அதை மட்டும் வந்து நல்லா வந்து தேர்வு நோக்கில் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்தோம் அப்படின்னா செக்ஷன் பார்ட் பி பிரிவு ஆ அதுக்கு வந்துட்டோம். அதில் வந்து பகுதி 1 செக்ஷன் ஏ வந்து வந்தோம் அப்படின்னா கவிதை. கவிதைகளில் வந்து நமக்கு பாரதியாரினுடைய கண்ணன் பாட்டு, அற்புதமான பாடல்கள் உள்ள இந்த நூல் பாரதியாரனுடைய கண்ணன் பாட்டு. இது சொன்னால் நிறையா பாடல் சொல்லிகிட்டே போயிடுவேன். ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து கண்ணன் பாட்டு இருக்குது. அதுக்கடுத்து பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு நூலும் ரொம்ப நல்ல நூல். இதுவுமே நம்ம சிலபஸில் இருக்குது. அதுக்கடுத்து நான் காமராசன் எழுதிய கருப்பு மலர்கள். இந்த நூலும் ஒரு ரொம்ப நல்ல நூல். இந்த நூலுமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உரைநடையில் பார்த்தோம் அப்படின்னா மூவளவன் அவர்கள் எழுதின அறமும் அரசியலும் இந்த நூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது படிக்கணும். அதுக்கடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஏ தாழ்ந்த தமிழகமே, இந்த நூல் நம்ம படிக்கணும் உரைநடை அந்த பகுதிக்கு கீழே. அதுக்கடுத்து செக்ஷன் பி பகுதி 2 வந்தோம் அப்படின்னா நாவல் சிறுகதை நாடகம் படிக்கிற மாதிரி இருக்கும். அகிலன் அவர்கள் எழுதின சித்திரப்பாவை நூல் படிக்கணும். அதுக்கடுத்து ஜெயகாந்தன் அவர்களினுடைய சிறுகதையான குருபீடம் படிக்கணும். அதுக்கடுத்து சோ அவர்களினுடைய நாடகமான யாருக்கும் மெக்கமில்லை. சோ அவர் வந்து முன்னாடி ஒரு அரசியல் விமர்சகராக இருந்திருக்காரு. சோ நான் எல்லாருக்கும் ஓரளவு நீங்கள் பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா சோ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒரு பப்ளிக் ஃபிகர் தான் அவர். சோ அவர்கள் எழுதிய யாருக்கும் மெக்கமில்லை அந்த நூல் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பகுதி 3 செக்ஷன் சி வந்தோம் அப்படின்னா பகுதி 3 நாட்டுப்புற இலக்கியங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது. வானமாமலை அவர்கள் எழுதிய முத்துப்பட்டன் கதை படிக்கணும். அதுக்கடுத்து ஜெயகாந்தன் அவர்கள் வந்து எழுதிய மலையருவி என்ற நூல், இந்த நிறைய பாடல்களை கொண்ட மலையருவி அப்படிங்கிற நூல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். தமிழ் ஆப்ஷனல் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சிலபஸ் வந்து அனலைசிஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தமிழ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகுமா, எப்படி இருக்குது, என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம். கீழேருந்தே தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான், இல்லை கல்லூரியிலேயும் இளங்கலை தமிழ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் தமிழ் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் தமிழ் நீங்கள் ஆங்கில வழியில் இப்போ என்னை பற்றி கூட நான் சொல்கிறேன், இப்போ பர்சனலாக நான் சொல்கிறதில்ல. பட் இருந்தாலும் ஸ்கூலிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆங்கில வழியில் தான் படித்தேன். எல்கேஜியிலேருந்து ஸ்கூலிங் முழுவதுமே வந்து ஆங்கிலம் தான். நான் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டில் கல்லூரி படித்தேன். அப்போது எனக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில், இப்போ நீங்கள் ஆர்ட்ஸாவோ சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நமக்கு வந்து தமிழ் வரும் இல்லையா, அந்த மாதிரி படித்தது தான். அது ஒரு பாடமாக தான் எப்பயுமே எல்லா பாடமுமே நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய மொழி வந்து ஆங்கிலம் தான், தமிழ் மொழி மட்டும்தான் இருக்கும். பட் இருந்தாலுமே தமிழ் மொழி இருக்கக்கூடிய ஆர்வத்தினால நான் வந்து எடுத்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலுமே கூட தமிழ் மொழி பிடிக்குது அப்படின்னா தைரியமாக எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் தமிழ் வழி மாணவர்களாகவே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். தமிழ் வந்து கண்டிப்பாக, அதாவது தமிழ் வந்து எப்பயுமே கை கொடுக்கும். நீங்கள் இதிலேயே பாருங்கள், தமிழ் வந்து கைவிடவே விடாது. என்ன கேட்டு சொல்லப்போனால் இப்போ நீங்கள் டிஎன்பிசியினுடைய குரூப் 4 எடுத்தால் கூட பசங்க, நீங்கள் யாராச்சும் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க இல்லை படிக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன், அவங்க எதை நம்பி போவாங்கன்னா தமிழ் தான் நம்பி போவாங்க. 100 மார்க் இருக்கும் தமிழில். குரூப் 4 படிக்கிறவங்களுடைய முழு நம்பிக்கையே அந்த தமிழ் தான். தமிழில் 100 மார்க்கு
கணிதத்தில் 25 மார்க். இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இதை முடிச்சுட்டு தான் அவங்க வந்து ஜிஎஸ்கே போவாங்க குரூப் 4ல. குரூப் 2க்குமே அப்படி இதே மாதிரி தான், 100 மார்க் வந்து தமிழ், ஆனால் குரூப் 2ல வந்து இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. பட் 100 மார்க் வந்து தமிழ் இருக்குது. தமிழ் வந்து கைவிடவே விடாது. தைரியமாக நீங்கள் வந்து தமிழ் படிக்க முடியும். உங்களுக்கு இந்த காணொலியில் நான் எல்லா டைமென்ஷன்லையுமே முடிஞ்சளவு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ வந்து உங்களால் முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக தமிழ் எடுங்க, நல்லா ஸ்கோர் வாங்கி நல்லா ரேங்க் வந்து வாங்கிடலாம். என்னோடய பெஸ்ட் விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த நாட் ஓன்லி தமிழ் ஆப்ஷனல், பொதுவாகவுமே கூட நான் நிறையா உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டியை பற்றிலாம் நம்ம நிறையா கிளாஸஸ் போட்டிருக்கோம். வேறு ஹிஸ்ட்ரி பற்றியும் கிளாஸஸ் போடுறோம். அதனால் ஓனாக நீங்கள் படிக்கணும். கிளாஸஸ் பணம் கட்டி போக வாய்ப்பு இல்லை. பணம் கட்டி பணம் இருக்கவங்க கூட கட்டி படிக்கணும்லாம் எந்த அவசியமே இல்லை. ஓனாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். இல்லை வேறு ஏதாவது உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி தமிழ் ஆப்ஷனலுக்கு படிக்கணும், இல்லை யூபிஎஸ்சி ஓனாக படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியும் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி தமிழ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் யூபிஎஸ்சி டைப் பண்ணிவிட்டு டாட் ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி டைப் பண்ணிவிட்டு டாட் ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் வரும். நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காணொலிக்கு கீழேயும் உங்கள் கருத்து சரியும் கமெண்ட்டும் சரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பட் இன்ஸ்டாவில் வந்து நான் ரொம்ப டைட் ஷெடியூலில் படிச்சுக்கிட்டே இருந்தால் உடனே ரிப்ளை பண்ண முடியாது. ஒரு 10 நாள் 20 நாள் கூட ஆகும், சாரி. பட் ஆனால் சம்டைம்ஸ் ஆகும். ஏன்னா நான் நிறையா இதுக்கும் வீடியோஸ் பண்ணணும், நானும் எனக்கும் பர்சனல் டைம் வேணும் இல்லைங்களா. அதனால் மேக்ஸிமம் அப்படி ஆகாது. சம்டேஸ் அப்படி ஆனாலுமே கூட நீங்கள் பொறுத்துருங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் இன்ஸ்டாவில் நீங்கள் பண்ணிங்கனாலும். எனவே நன்றி நண்பர்களே, நம்ம மீண்டும் சந்திப்போம். நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.